வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார். அது ஆட்சி பலத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பினே வந்து சொல்லலாம். பொதுவாகவே வந்து ராசி அதிபதிகள் வந்து 6, 8, 12 வந்து சஞ்சரிக்கிறது தான் வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பு கிடையாது. 1, 4, 7, 10 கேந்திர திரிகோணங்களில் வந்து அவர் சஞ்சரிக்கும்போது ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சரி, உங்கள் ராசி அதிபதிக்கு ஏதாவது சுபகரங்களுடைய பார்வை இருக்குதான்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு சனி பகவான் வந்து தன்னுடைய 3ம் பார்வையாக வந்து பார்க்குறார். சனி பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து விழுகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு உடம்புல சோம்பேறித்தனம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலுமே அவர் ராகு பகவானோட டிகிரியில் இணையிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். 4ம் இடத்துக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால 4ம் இடம் தான் வந்து வண்டி வாகனங்களை குறிக்கிறது, தாயாரை குறிக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் மூலிமா தேவையில்லாத விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதை தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ம் அதிபதியுமே வந்து குரு பகவானாக வர்றதுனால உங்களுக்கு உடம்பு ரீதியாக ஏதாவது பாதிப்போ இல்லை தாயாருக்கோ வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். தனுசு ராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா 4ம் இடம் தான் வந்து கல்வி ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவானுடைய பார்வை விழுகிறதுனால அந்த கல்வியில் வந்து ஒரு மறதி, ஒரு மந்த நிலை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. தொழில் ஸ்தானம்னு பார்க்கும்போது 10ம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடைய, அதாவது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து 10ம் இடத்துக்கு இருக்கிறதுனால வருமானங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். தொழில் வகையில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கப்பெறுவீங்க. தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் பாக்கிஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்படிங்கும்போது தொழில் வகையில் வந்து ஒரு சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண விஷயம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7ம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 9ம் இடத்துல சிம்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறது ஒரு சிறப்பான பலன்களே வந்து அளிக்கும். அதுக்கப்புறம் வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து திருமண விஷயங்களில் வந்து சிறு தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த பலன்கள் வந்து பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாள் திருமண முயற்சி எடுத்துருந்தவர்களுக்கு திருமணம் அமையறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நன்மை அளிக்கும். ஏன்னா 2ம் இடத்துல வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ம் இடத்துல சனி பகவான் வக்கரமடைஞ்சு சஞ்சரிக்கிறதுனால பேசும்போது வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி பேசுறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். இல்லாட்டி தேவையில்லாமல் அந்த பேச்சுக்கள் மூலிமா ஏதாவது தேவையில்லாத மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஜாமீன் போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 8ம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. தந்தை கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. இல்லாட்டி தந்தைக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு பாதிப்புகள் கீது வரலாம். ஆகஸ்ட் 17ம் தேதி வரைக்கும் வந்து அவர் உங்கள் ராசிக்கு 8ம் இடத்துல சஞ்சரிப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் பாக்கி ஸ்தானத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெறுவார். இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. அதனால வந்து ஒரு 17 நாட்கள் மட்டும் தந்தை விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் விஷயம், உத்தியோக விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை வந்து அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி மேலே வந்து சனி பகவானுடைய பார்வை விழுகிறதுனால ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வந்து கிரக நிலைகள் வந்து சாதகமான அமைப்பிலேயே வந்து உங்களுக்கு சஞ்சரிக்குதுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள்.